அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கு 8 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். என்னென்ன காரணங்கள்ன்றத அவசியம் தெரிஞ்சுக்குங்க. கூலன் டேங்கில் வாட்டர் லெவல் அதிகமாகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் சிஸ்டம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். கூலிங் சிஸ்டம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா ரேடியேட்டர் வந்து பிளாக் ஆகிருக்கும். ரேடியேட்டர் பிளாக் ஆகிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வாட்டர் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு சீராக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினில் சூடாக இருக்கும், இன்ஜின் சூடாக இருக்கும். அந்த சூடாக இருக்கிற பகுதியை வந்து நம்ம கூல் பண்ணுறதுக்காக ரேடியேட்டர் இருக்குது, வாட்டர் பம்ப் இருக்குது. இதில் சர்க்குலேஷன் இருக்குது, அதாவது வாட்டர் பம்ப் வந்து தண்ணியை சர்க்குலேஷன் பண்ணி ரேடியேட்டருக்கு கொண்டு வந்து ரேடியேட்டரில் கூலிங் ஆகி மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே கூலிங்கான தண்ணி போகும். ஏற்கனவே ஆல்ரெடி சூடாகிக்கிட்டு இருக்க தண்ணி வந்து மறுபடியும் ரேடியேட்டருக்கு வரும். இது ரொட்டேஷன். அதாவது இந்த ரொட்டேஷனில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஹீட்டாக இருக்கிற தண்ணி வந்து ரேடியேட்டருக்கு வர முடியாமல் தடைப்படும். அதனால் இன்னும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். அப்போ தண்ணி ஆவியாகிற கண்டிஷனுக்கு வந்துடும். 80 டிகிரிக்கு மேலே போகும்போது தண்ணி ஆவியாகும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கொதிச்சிச்சுன்னா ரேடியேட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும், வாட்டர் லெவல் கூடும். இதனால் வந்து ரேடியேட்டர் பாயில் ஆகும். இது வந்து முதல் காரணம் இல்லை, இது வந்து பேசிக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் ஆகுது அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது ரேடியேட்டரை சர்வீஸ் பண்ணணும். ஒரு ரேடியேட்டரை 3 தடவைக்கு மேலே சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புதுசாக தான் போடணும். 2 தடவை சர்வீஸ் பண்ணலாம். அது 3வது தடவை சர்வீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது புதுசு மாற்றிடுறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டரு ப்ரெஷர் கேப்பு. இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு, அதாவது இன்ஜினில் உருவாகக்கூடிய இந்த வாட்டர் பம்ப் ப்ரெஷரை லோடு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ கம்மியாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இது எல்லாமே ஹீட்டில் நடக்கக்கூடிய விஷயம், இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் கேப் ஓப்பன் ஆகி வாட்டர் லெவல் கூலன் டேங்க்குக்கு வந்துடும். கூலன் டேங்க்குக்கு வரும்போது என்ன ஆகும், பொங்கும். இது ஒரு சாதாரண விஷயம், மூடி மட்டும் மாற்றினாலே போதும். இதுக்காக ஹெட்டு கழட்டி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மூடி கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு காரணம். மூடியில் உள்ள ஓரிங் டேமேஜ் ஆகியிருந்தாலும், அல்லது இந்த மாதிரி ஓரிங் ஓவர் சைஸ் ஆகியிருந்தாலும் ரேடியேட்டர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண முடியாது. இது ஓப்பன் ஆகி கூலன் டேங்க்கு ஃபுல்லாகி ஓவர் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் பம்ப்பு. வாட்டர் பம்ப்பில் என்ன பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம டயருக்கு ப்ரெஷர் வைக்கிறோம், 100 பவுண்டு, 80 பவுண்டு, 40 பவுண்டு ப்ரெஷர் வைக்கிறோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரி ப்ரெஷர் குறையும் போது என்ன ஆகும், டயர் வந்து ரொம்ப அமுங்கியிருக்கும்போது வண்டி மூவிங் ஆகிறதுல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தான் வாட்டர் பம்ப்பும். அப்படி வாட்டர் பம்புக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆனால் தான் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாகும்போது என்ன ஆகும்னா, நாம் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும், ஸ்லோவாக போகும்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, வாட்டர் பம்பால் சரியாக கூலிங் பண்ண முடியாது. நம்ம இன்ஜினோட ஸ்பீடுக்கு தகுந்து கூலிங் சிஸ்டம் அதே ஈக்குவலாக மெயின்டைன் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், வாட்டர் பம்ப் மாற்றணும். வாட்டர் பம்பை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாகவே யூஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் பம்பு தான் உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப நாளைக்கு வரும், ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஹெட்டு கேஸ்கெட்டு ப்ராப்ளம் பண்ணும். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடிக்க ஒரு தடவை டெம்பரேச்சரு ரைஸ் ஆக விட்டே ஓட்டிக்கிட்டே இருப்போம். அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஹெட் கேஸ்கெட் வந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்ஜினோட வெப்ப காற்று இந்த வாட்டர் லைன் வழியாக உள்ளே வந்து ஹெட்டு கேஸ்கெட்டு கட்டாயிருக்கும், அல்லது வீக்காகி ரெண்டுக்கும் இடையில கேப் அதிகமாகிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்ஜினோட வெப்ப காற்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லைனில் மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். அதே மாதிரி கூலன் டேங்கில் வாட்டர் லெவல் அதிகமாகி பாயில் ஆகும். வந்து ஒரு காரணம், இந்த ஹெட் கேஸ்கட்டு மெட்டல்லையும் வருது, அட்டை கேஸ்கட்டாகவும் வருது. ஆனால் BS3க்கு அப்புறமா வரக்கூடிய பெரும்பாலான வாகனங்களில் மெட்டல் கேஸ்கட் தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி அட்டை கேஸ்கட் வரக்கூடிய வாகனங்களில் மெட்டல் கேஸ்கட்டை ஃபிட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட்டே வராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அட்டை கேஸ்கட்டு ஒரு 2-3 தடவை டெம்பரேச்சர் ரைஸ் ஆக விட்டு ஓட்டுனாலே இந்த அட்டை கேஸ்கட்டு கட் ஆயிரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மெட்டல் கேஸ்கட்டு அந்த மாதிரி கட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நீங்கள் ஓட்டும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு 40 to 50 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரேடியேட்டர் பாயில் ஆகி கம்ப்ளைண்ட் ஆயிரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் லைன் எல்லாம் அரிப்பு ஏற்பட்டு இந்த தீ எரிகிற இடத்துக்கு வந்து ஒட்டுறதுனால இன்ஜினோட வெப்ப காற்று வாட்டர் லைனில் மிக்ஸ் ஆகும். அதனாலேயும் உங்களுக்கு ரேடியேட்டர் பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட் உருவாகும். இது தண்ணி நிற்கிற இடம்,
இது தீ எறிகிற இடம், இந்த தண்ணி நிற்கிற இடம் ஃபுல்லாகவே அரிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி ஓட்டை பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த வெப்ப காற்று, இன்ஜினோட வெப்ப காற்று இந்த தண்ணி நிற்கிற இடத்துக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகி தண்ணியோட இந்த வெப்ப காற்று மிக்ஸ் ஆகிரும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதே நேரத்தில் ரேடியேட்டரும் பாயில் ஆகும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இந்த வாட்டர் லைனை ஃபுல்லாகவே வெல்டிங் பண்ணி வேலை பார்க்குற மூலியமாக இந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிடலாம். நம்ம போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ஏர் எடுத்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற மூலயமா உங்கள் வண்டி இடையில நின்றுச்சுன்னா நீங்களாகவே ஏர்லாக் எடுத்து சரி பண்ணி வண்டியை கொண்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம பாயிலாக விட்டே ஓட்டுறதுனால இந்த ஹெட்டு பெண்டாயிரும். பெண்டாயிரும்னா இப்படி வளைஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஹெட்டுக்கும் பிளாக்குக்கும் இடையில கேப்பு அதிகமாயிரும். பிளாக்கு, அதுக்கடுத்து கேஸ்கெட்டு, அதுக்கடுத்து ஹெட்டு, இது மூணும் சமமாக பொருதி இருக்கும். அப்போ ஹீட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு இடையில கேப் உருவாயிரும். அதாவது ஹெட்டு வந்து லேசாக பெண்டு விழுந்துடும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக மட்டம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மட்டம் ஃபேஸ் பண்ணி போடுறதுனால பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண முடியும். இது வந்து ஹெட்டு பெண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் பாயில் ஆகிறதுக்கு ஒரு காரணம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெட்டையுமே நம்ம மூணு டைம் தான் வேலை பார்க்க முடியும். இந்த ஹெட்டுக்குன்னு கிளியரன்ஸ் இருக்குது, அதாவது இவ்வளோ எம்எம் உயரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவீடு இருக்குது. அதை தாண்டும்போது இப்போ நம்ம ஒரு தடவை ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆகி பிரித்து வேலை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மட்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபேஸ் பண்ணும்போது அதோட ஹெயிட்டு குறையும். இந்த மாதிரி ஒரு மூணு தடவை மட்டும்தான் நம்ம ஒரு ஹெட்டை வேலை பார்க்க முடியும். அதுவே ஃபேஸ் பண்ணுறதுல எவ்வளோ எம்எம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வேரியேஷன் ஆகும். அப்போ பேசிக்காக ஒரு ஹெட்டை வந்து அலுமினிய ஹெட்டை வந்து மூணு தடவை தான் நம்ம மட்டம் ஃபேஸ் பண்ணி வேலை பார்க்க முடியும். மூணாவது தடவை வெல்டிங் பண்ணி ஹைட் ஏற்றி வேலை பார்க்குறதுன்றது சரிப்பட்டு வராது. அது எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய விஷயந்தான். அதனால் போதுமான ஹைட் இல்லாத பட்சத்தில் நாம் வேறு ஹெட்டு புது ஹெட்டு போடுறது தான் நல்லது. ஹைட் ஏற்றி வெல்டிங் பண்ணி வேலை பார்த்தாலும் திரும்பி ஒரு மூணு மாதத்தில் திரும்ப கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போதுமான ஹைட் இல்லாத பட்சத்தில் வேறு ஹெட்டு தான் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன ஆகும் அப்படின்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், அதாவது 80 டிகிரி ஆகும்போது ஆன் ஆகும். இந்த ஃபேனை ஓட ஆரம்பித்தோடனே டெம்பரேச்சர் குறையும் போது ஆட்டோமேட்டிக் ஃபேன் வந்து கட் ஆயிரும். இப்படி இது வந்து ரன்னிங்கில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு இதுக்கு வரக்கூடிய லைனோ அல்லது ஃபீஸோ போயிருந்தாலோ என்னாகுன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஃபேன் ஓடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னாகும், சக்குன்னு டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரும், ரேடியேட்டர் பாயில் ஆயிரும். இதுவும் ஒரு காரணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல ஃபேன் எதுவும் ஓடாமல் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் எதுவும் போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்குறது மூலயமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூலண்ட் ஆயிலை சரியாகவே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒவ்வொரு ஒரு 5 ஆயில் சர்வீஸுக்கும் ஒரு தடவையாவது கூலண்ட் ஆயிலை மாற்றணும். யாருமே அதை பண்ணுறது கிடையாது, பெரும்பாலானவர்கள் அதை செய்கிறது கிடையாது. குறையும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கூலண்ட் ஆயில் ஊற்றலாம் அல்லது தண்ணி ஊற்றலாம், அது வேறு பிரச்சனை. மாத்தாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் வேப்பரட் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ரேடியேட்டர் கோரில் ஃபுல்லாக அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும், கூலிங் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்கும், இதனாலேயும் ரேடியேட்டர் பாயில் ஆகிற கம்ப்ளைண்ட் உருவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 ஆயில் சர்வீஸுக்கு கண்டிப்பாக நம்ம கூலண்ட் ஆயிலை மாற்றணும், மாற்றி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் ஹோஸ் எல்லாமே ஒன்று ஹார்டாக இருக்கும் அல்லது டீசலு இந்த மாதிரி ஆயில் ஏதாவது பட்டு ரொம்ப குழக்கலன்னு இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இந்த ஹோஸ்கெல்லாம் மாற்றுறது நல்லது. ஹார்டாக இருக்கும் பட்சத்தில் இன்னர் ரேடியேட்டர் ஹோஸோட இன்னர் லைனில் பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதுவே ஒரு வாட்டர் உள்ளே போகிறதோட அளவை கம்மி பண்ணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கூலண்ட் சிஸ்டம் பாதிக்கப்படும், அதனாலேயும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகச்சுன்னா பாயில் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேடியேட்டர் ஓசையும் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இன்ஜின் ஆயிலை ரொம்ப நாளாக மாற்றாமல் இருந்தாலும் ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற கால இடைவெளியில் சரியான டயத்துக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. BS4க்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே இந்த இன்ஜின் பிளாக்கு இரும்புல இல்லாமல் அலுமினியத்தில் இருக்கும். அதனால் BS4, BS6 வண்டிகளுக்கு ஒரு 3 தடவைக்கு மேலே ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆகி வேலை பார்க்கும்போது இந்த இன்ஜின் பிளாக்கையும் மட்டம் பேஸ் பண்ணி
மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு அதிகப்படியான தெண்டை செலவை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க. அவ்வளோதான், இந்த 8 காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வண்டியை பராமரித்தாலே போதும், வண்டி வேலையாகாமல் பார்த்துக்கலாம், பிரேக் டன் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மித்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.